ஹாய் கைஸ், உங்களோட வெட்டிங்க்கு எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்ட் ஒன்னில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வந்து சாரி எடுத்தாச்சு, பிளவுஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எகெயின் வந்து நம்ம மேக்கப் வந்து போக போகிறோம். அதாவது பியூட்டிஷியன் கிட்ட நம்ம வந்து போக போறோம். சாரி எடுத்துட்டு நம்ம அந்த சாரியோட நம்ம வந்து பியூட்டிஷியன் கிட்ட போறோம். அதாவது நீங்க எத்தனை ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்கப் பண்றீங்களோ அத்தனை ஃபங்க்ஷனோட ட்ரெஸ்ஸஸும் நீங்க வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா தான் இந்த ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி மேக்கப் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜுவல்லு என்னென்ன மேக்கப் போடலாம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க மேட்ச் பண்ண முடியும். அதனால இப்ப நீங்க ஒரு மூணு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து பியூட்டிஷியன் விட்டு மேக்கப் பண்ண போறேன் அப்படின்னா அந்த மூணு ட்ரெஸ்ஸையும் நீங்க எடுத்துட்டு போய் ஒரு நாள் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு இப்ப உங்களோட சாரிக்கு வந்து இந்த மேக்கப் சூட் ஆகும், இந்த லெஹங்காக்கு இந்த மேக்கப் சூட் ஆகும் அப்படிங்கறது அவங்க சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இந்த சாரிக்கு இந்த மேக்கப் வேணும், இல்ல எனக்கு இந்த லெஹங்காக்கு இந்த மேக்கப் வேணும் அப்படிங்கறது நீங்களும் சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் நீங்க பேசி எந்த மாதிரி மேக்கப் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது நீங்க போட்டு பார்த்து கூட நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நீங்க என்ன சாரியோ எது எடுத்துட்டு போனீங்கனாலும் அதை எடுத்துட்டு போங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேசுறது என்னன்னா உங்களுடைய ஸ்கின் டைப் இது. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடணும், என்னோட ஸ்கின் டைப் இது, என்னோட ஆயிலி ஸ்கின், என்னோட வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின், என்னோட வந்து பயங்கரமா பிம்பிள்ஸ் வரும் நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா. எனக்கு அந்த மாதிரி பிராண்ட் வந்து மேக்கப் போட்டா பிம்பிள்ஸ் வராத மாதிரியான பிராண்ட் பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல நல்ல வந்து எனக்கு பிராண்டட் இந்த பிராண்ட் வந்து எனக்கு யூஸ் பண்ணுங்க, எனக்கு அப்பதான் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து சொல்லணும். இந்த டைப் ஆஃப் மேக்கப், அதாவது ஏர்பிரஷ் மேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் ஹெச்டி மேக்கப் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு மூணு மேக்கப் இருக்கு, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி மேக்கப் வேணும், இந்த மேக்கப் வந்து போடுங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜுவல், நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய அவங்க வந்து ஜுவல் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம வந்து இந்த சாரி தகுந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்து ஜுவல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர்டு, ஜுவல், ஹேர்டு, ஃபிளவர், இது எல்லாமே நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. என்னென்ன பிக்ஸ் பண்ணும் அப்படின்னா, என்னோட ஸ்கின் டைப் இது, எனக்கு இந்த டைப் ஆஃப் மேக்கப் வேணும், எனக்கு இந்த பிராண்ட் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு ஜுவல்லரி வந்து இந்த ஜுவல்லரி கொடுங்க, எனக்கு ஹேர்டு வந்து இப்படி பண்ணி விடுங்க, எனக்கு ஃபிளார் வந்து எனக்கு பின்னாடி வைக்கிறது இப்படி வேணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து நீங்க வந்து சொல்லிடலாம். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க, இல்ல அவங்களோட இஷ்டப்படி அவங்க வந்து பண்ணிடுவாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷியல்ஸ். ஃபேஷியல் வந்து எனக்கு எந்த என்னோட ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி ஃபேஷியல், நீங்க யாருக்கிட்ட போனீங்கன்னாலும் சரி, அந்த நீங்க எங்க மேக்கப் பண்றீங்களோ அவங்க கிட்ட பண்ணீங்கனாலும் சரி, இல்ல வேற யாருக்கிட்ட பண்ணீங்கனாலும் சரி, எனக்கு இந்த ஸ்கின் டைப், எனக்கு எந்த மாதிரி ஃபேஷியல் சூட் ஆகும் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல அவங்களே சில பேர் வந்து அனலைஸ் பண்ணிக்குவாங்க, அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுவாங்க. இல்ல நீங்க வந்து பெடிக்யூர் பண்றீங்களா, மெனிக்யூர் பண்றீங்களா, ஹேர் ரிமூவல் பண்றீங்களா, உங்களோட பாடியில ஹேர் ரிமூவ் பண்றீங்களா, அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், இது எல்லாமே நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இந்தந்த டைம்ல பண்ண. ஐப்ரோஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா மேரேஜ் அப்படின்னா ஒரு 5 days முன்னாடியே வந்து பண்ணிக்கிறோம். ஃபேஷியல்ஸ் எல்லாம் இவ்வளவு உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா ஒரு 30th வந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா நீங்க 25 போய் ஃபேஷியல் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. முன்னாடியே ஒரு 2-3 செட்டிங்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த டைம்ல. அது இல்லாம உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபேஸ் வந்து செட் ஆயிரும், ஃபேஷியல்ஸ்க்கெல்லாம் வந்து செட் ஆயிரும். இல்ல எப்பவுமே நான் ஃபேஷியல்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஸ்கின்னுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. திடீர்னு நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் நம்ம ஃபேஸ்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. இதே வந்து நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் ஃபேஷியல்ஸ் பண்ணலாமா, இந்த ஃபேஷியல்ஸ் பண்ணலாமா, என்னோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கறது எல்லாமே கேட்டுட்டு தான் நீங்க வந்து பண்ணணும். டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு நீங்க வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க இந்த பக்கம் போய் ஃபேஷியல்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே கிளாஷ் ஆகி எல்லா பிம்பிள்ஸ் அது பயங்கரமா இதுல என்னென்னமோ ஆயிரும் ஸ்கின்னு. அதனால அதை பார்த்துக்கோங்க. ஒன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதை வந்து நீங்க எதா இருந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து முக்கியம். உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்க ஸ்கின்ல வந்து இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர். ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து பாப் அவுட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு, என்னோட ஸ்டோரிஸ்ல வந்து நான் அதை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் ஃபேஷியல்ஸ்க்கு அப்புறம் மெஹந்தி. மெகந்தி வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்சமான விஷயம். மெகந்தி போட்டாதான் நம்மள வந்து பிரைடு மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம கல்யாண பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வரும். மெகந்தியும் வந்து நீங்க முன்னாடியே எந்த யார்கிட்ட விடலாம் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்லது. இன்னொன்னு, எந்த மெகந்தி டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து உங்களோட மேரேஜ் வந்து 30th, நான் அதை எதை வச்சிருக்கேன், இப்ப 30th வந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா 29th நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா
28th நீங்க வந்து மெஹந்தி போடுற மாதிரி இருக்கும். எந்த டேட்ல வந்து நம்ம மெஹந்தி போடுறோம் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மெஹந்தி சூஸ் பண்ண முடியும். இப்ப வந்து ரெட் அண்ட் பிளாக் இருக்கு, நிறைய கலர்ஸ் மெஹந்தி இருக்கு, அல்லது வந்து நார்மல் ஹென்னா மெஹந்தி இருக்கு, எது போடுறோம் அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்ப ஹென்னா மெஹந்தி அப்படின்னா ஒரு 5-6 நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க என்ன பண்ணீங்கனாலுமே அது வந்து போகாது. இதே பிளாக் அண்ட் ரெட் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா வந்து போட்டோஸ்க்கெல்லாம் அழகா தெரியும், ஆனா வந்து அது சீக்கிரமா போயிடும். கலர் மெஹந்திஸ் அப்படிதான் சீக்கிரமா வந்து உங்களுக்கு போயிடும், ஆனா அது வந்து போட்டோஸ்க்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீங்க வந்து டஸ்கி ஸ்கின் டோனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட் போட்டதான் உங்களுக்கு போட்டோஸ்க்கு நல்லா தெரியும். அதனால நீங்க அது வந்து எப்ப எந்த டைம்ல நம்ம மெஹந்தி போடுறோம் அப்படிங்கறத நீங்க தான் வந்து பிக்ஸ் பண்ணணும், அதை கரெக்டா பார்த்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து மெஹந்தி போடுறீங்க, எனக்கு அப்படிதான் ஆச்சு, அதனால நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றேன். இப்ப வந்து நார்மல் ஹென்னா மெஹந்தி வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க கையை வச்சு ட்ரையல் பாத்துறாதீங்க. யார் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க கையை வச்சு ட்ரையல் பாத்துறாதீங்க. பக்கத்துல யாரோ உங்க ஃப்ரெண்டு இருக்காங்க கண்டிப்பா, ஆப்வியஸா வந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க அம்மா போட்டுப்பாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு மணி நேரத்துல வந்து அது காஞ்சிடும். நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு நல்லா செவக்குதா, எப்படி இருக்கு, அவங்க டிசைன்ஸ் வந்து நல்லா போடுறாங்களா, எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு வேற மாதிரி போடுங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடய உங்க கையை வந்து ட்ரையலுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி ஆயிரும், ஐயோ இந்த டிசைன் பிடிக்கலையே, இந்த கைக்கு பிடிக்காது, அப்ப இந்த கையில இருக்கிற டிசைன் வந்து வேற மாதிரி இருக்கும், அப்ப இந்த கையில போடும்போது வேற மாதிரி டிசைன் இருக்கும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரையல் பார்த்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரையல் இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம அவங்களால ட்ரையல் பீஸா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி இது பண்ணி பாருங்க. இதுல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, இது எல்லாமே நம்ம மெஹந்தி வரைக்கும் முடிச்சாச்சு. ஆனா இன்னும் நிறைய இருக்கே கேர்ள்ஸ்க்கு, இப்ப வந்து நீ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கே, ஆனா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அடுத்தது இன்னொன்னு இருக்கு, ஷாப்பிங். ரொம்ப ரொம்ப முக்கியம் கேர்ள்ஸ்க்கு நம்ம ஷாப்பிங், அதாவது இந்த பிரைடு அப்படிங்கும் போது நம்ம ஷாப்பிங் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது என்னோட லிஸ்ட்ல வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே நான் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் மறந்துடாம நீங்க எல்லாமே வாங்கி வைக்கலாம். கண்டிப்பா ஷாப்பிங்க்கு ஒரு 4-5 days வந்து உங்களுக்கு வேணும். அந்த டைம் நல்ல டைம் ஒதுக்கி நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் லாஸ்ட்ல நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. அதனால எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன அப்படிங்கறத நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத வந்து சொல்றேன். அது வந்து கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான் நான் வந்து சொல்றேன். இதெல்லாம் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சில விஷயங்கள் மறந்துருவோம், அப்புறம் அதுக்கு லாஸ்ட் டைம்ல போயிட்டு இது இல்ல நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொருளா தான் இருக்கும், நம்ம போய் வாங்கிட்டு வர சொன்னா திட்டுவாங்க. அதனால நம்மளே எல்லாத்தையும் வாங்கிக்கணும், ஒரு 4-5 days வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களே போய் வாங்கிக்கோங்க. இதே நீங்க சவுத் இந்தியன் பிரைட் அப்படிங்கும் போது இந்த மாதிரி மெட்டி கொலுசு இதெல்லாம் வந்து நம்ம வாங்குவோம், அந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்புக்கு போய் வாங்க வேண்டியதா இருக்கும். சின்ன சின்ன வெள்ளி பொருட்கள் ரிங்கு நம்ம அதெல்லாம் கூட வாங்குவோம், வெள்ளி பொருட்கள் அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேரேஜ் டைம்ல ஒரு 5-6 days வந்து நம்ம சொந்தக்காரங்களை நிறைய பேர் இருப்பாங்க, அந்த டைம்ல நம்ம ஸ்பெஷலா ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுவோம், அது மட்டும் இல்லாம ஜுவல் அது எல்லாமே நம்ம வந்து போடுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன ஸ்டட்டு வந்து அதுக்கு போட போறோம், என்ன மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நம்ம போட போறோம், ரிங் வந்து போட போறோம், அதுல வீட்லயே இருந்தா நீங்க அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேக்கிங் திங்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க வெட்டிங்க்கு போறக்கு அந்த வெட்டிங் வந்து உங்களுக்கு முன்னாடியேனா நீங்க எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா வந்து மத்தவங்களுக்கு தெரியாது உங்களோட பொருள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது. அதனால நீங்க பேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிற திங்ஸ் கூட சொல்லலாம், இல்ல நம்மளோட ஷாப்பிங் பண்ணிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிங்கு பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் நம்ம செயின், இது வந்து நம்ம மேரேஜ் டைம்ல ஒரு 5 நாளையில என்னென்ன போடுவோம் அப்படிங்கறத வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன விஷயமா தான் இருக்கும், நம்ம வந்து அதை போய் அங்க வந்து நம்ம அது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருக்க முடியாது. லப்பர் பேண்ட்ஸ், பின்னு, சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், நம்ம யூஸ் பண்ற பொட்டு, பிரைடுக்கான நல்ல ஒரு கிராண்டான பொட்டு, சிம்பிளான பொட்டு, அந்த மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அதாவது அந்த 5 days நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரெஸ் வந்து வியர் பண்ணீங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க ஷாப்பிங் பண்ண வேண்டியதா இருந்தா ஷாப்பிங் பண்ணிக்கலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல இருக்கிறதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் என்னதான் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட வந்து கூப்பிட்டிருந்தாலுமே நமக்கு எக்ஸ்ட்ரா மேக்கப் திங்ஸ் வந்து நமக்கு வேணும். அப்பதான் நம்ம அப்பப்ப வந்து டச் அப் பண்ணிக்கிறதுக்கு இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம சிம்பிளா மேக்கப் போட்டுக்கிறதுக்கு நமக்கு வேணும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன நம்ம ஒரு சிம்பிளா என்னென்ன வேணும் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். நீங்க அது வாங்கணும்னா நீங்க அது வந்து வாங்கிக்கோங்க. முக்கியமா வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு மீடியம் கவரேஜ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் வந்து வேணும். அதுக்கப்புறம் காம்பாக்ட், உங்களுடைய ஷேடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காம்பாக்ட் வந்து வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு கன்சீலர் ஆர் கலர் கரெக்டர் வந்து உங்களுக்கு வேணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு நாலு திங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் அண்ட் ரெட் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் காஜல், ஐலைனர், மஸ்காரா, இது மட்டும் இருந்தா வந்து உங்களுக்கு போதும். ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப் திங்ஸ் வந்து இவ்வளவு இருந்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ முதலே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அதை வச்சுக்கோங்க. இல்ல புதுசா வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் புதுசா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேண்டிஸ், அதுக்கப்புறம் பிராஸ், இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துட்டு போய்க்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் பேண்டி லைனர், இது வந்து நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும், கொஞ்சம் சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதனால பேண்டி லைனர் ரொம்ப முக்கியம். பேண்டி லைனர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேடோட மினி வெர்ஷன் தான் வந்து பேண்டி லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தின்னா இருக்கும் அந்த பேண்டி லைனர். அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும், புரியுதுங்களா? ஓகேங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் தான் நான் இதெல்லாமே சொல்றேன், கோம்பு, நாப்கின், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட்டான பெர்ஃப்யூம் இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்லிப்பர்ஸ், முக்கியமா ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பிரைடு அந்த அன்னைக்கு மேரேஜ் அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸ், ரிசப்ஷன் அன்னைக்கு யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸ், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம வந்து வாங்கி வைப்போம். அது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஸ்லிப்பர்ஸ். அப்புறம் ஷாப்பிங்ல வந்து முக்கியமான ஒரு திங் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ் வந்து நம்ம எத்தனை ஃபங்க்ஷன், இப்போ ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் இருக்கு, அஞ்சு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சாரியோ ஏதாவது லெங்கா அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்கா நம்ம வந்து பேங்கிள்ஸ், என்னதான் கோல்டு பேங்கிள்ஸ் போட்டாலுமே அந்த மாதிரி கலர் பேங்கிள்ஸ் மேட்சிங்கா போடுற மாதிரி வராது. அதனால நம்ம கண்டிப்பா மேட்சிங்கா வாங்கணும். நான் வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பட்டர்ஃபிளை பேங்கிள்ஸ் அங்க வந்து வாங்கினேன். பேங்கிள்ஸ்னே சில ஷாப்ஸ் வந்து இருக்கு, உங்களுடைய ஊர்ல வந்து எந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கோ அங்க நீங்க பாத்து வாங்கிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா பட்டர்ஃபிளை பேங்கிள்ஸ் வந்து பிரைட்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். நான் அதுக்கு தனியா கூட வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஐ கார்ட்ல கொடுக்கறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அங்க எப்படின்னா நம்ம சாரி கொண்டு போனோம்னா அந்த சாரிக்கு தகுந்த மாதிரி அவங்களே சூப்பரா மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம மேட்ச் பண்றதை விட அவங்க வந்து கலர் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் எல்லாமே எக்ஸாக்டா என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லயே மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நீங்க உங்களுடைய சாரியோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க அதெல்லாமே வாங்குங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு ஜுவல் வாங்குறீங்கனாலுமே நீங்க அந்த சாரி போட்டு பார்த்து அந்த ஜுவல்ல வச்சு பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் ஒரு ஒரு விஷயமும் சொல்லிட்டே இருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்ட் த்ரீ வந்து போடலாம். லாஸ்ட் 15 days வந்து நீங்க நல்லா சும்மா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னல, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த டைம்ல நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அது வந்து நம்ம பார்ட் த்ரீல வந்து பாக்கலாம். வீடியோவா நீங்க வந்து கண்டினியூஸா பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்ட் த்ரீல வந்து உங்களை